ஓகேங்க. நடந்து போனீங்கன்னா வந்துடுங்க. மோடிஸ் வண்டி வரணும்னா கேளுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து சோலையார் டேம் வந்தாச்சு. ஸோ நான் வந்து இப்போ வால்பாறையிலேருந்து சோலையார் டேம் வந்துட்டேன். சோலையார் டேமினுடைய பஜார் இது. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம டேமுக்கு போகலாம். ஸோ சோலையார் டேமுக்கு வரும்பொழுது கடைகள்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டேமெல்லாம் ஸோ அந்த பகுதியில் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸு இல்லை ஹோட்டல் ஏதாவது டீ காஃபி அப்புறம் சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா கீழே வந்து இங்கே தான் வந்து சாப்பிட முடியும். பஸ்ஸும் ஏறணுன்னா இங்கேருந்து ஏறிக்கலாம். ஸோ டைம் வந்து இப்போ 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ எங்கேயுமே வந்து சாப்பாடு இல்லை. பட் ஆனால் இந்த கடையில் வந்து முட்டை பொண்டா வச்சு சுழியம் ஸோ டீ எல்லாமே இருந்தது. ஸோ முட்டை பொண்டா சூப்பராக இருந்தது. பெப்பர் போட்டு இந்த காரை பார்த்தேன். இங்கே சோலையார் டேம் பஸ்ஸில் வந்து இறங்கினதுக்கு அப்புறமும் நம்ம இங்கே கீழே கொஞ்சம் பார்க்கலாம். பாலம் வரைக்கும் பாலம் வரைக்கும் பார்க்கலாமாண்ணே. இப்போ பொதுவாக இங்கே டூரிஸ்ட்லாம் வர்றாங்கல்ல சோலையார் டேமுக்கு, அப்போ வர்றப்போ எதோ எங்கே போய் என்ன பார்க்குறாங்க, எதை பார்க்குற மாதிரி இருக்குது, இல்லை எப்படிங்க அங்கே அந்த டேமுக்கிட்ட ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது அங்கே இறங்கிக்கணுமா? முன்னாடி மேலே டேமுடைய தண்ணி இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே. அந்த அந்த கேட்டு போட்டிருக்கேன், அந்த கேட்டு வரைக்கும் இப்போ நடந்து போகலாம். ஆமாம் ஆமாம். அதுக்கு மேலே போக முடியாது. அதுக்குள்ளே விட மாட்டாங்க. விட மாட்டாங்க. அதுக்கு கீழே காவடி பாலம் ஒன்று இருக்குது. ஆ, காவடி பாலத்தில் நீங்கள் வந்து நல்ல ப்ரைஸ் நல்லா இருக்கும். பார்க்கறது நல்லா இருக்கும். அனிமல்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி இந்த காவடி பாலத்துலேருந்து. ஆமாம். சரிங்க சரிங்க. இது எப்போ என்ன தண்ணி அந்த மதகுலேருந்து தண்ணி வர்றது எப்போ டைமிங்? 3 மாசம் காவடி பாலம். இதுதான் வந்து சோலையார் டேமு. ஸோ முகப்பு பகுதி. இந்த முகப்பு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 மதகு இருக்குது. இது வந்து சீசன் டைம் அப்படின்னாக்கா, அதாவது தண்ணி திறந்து விடுற திறக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் தண்ணி திறப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தண்ணி அதிக அளவில் இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் முன்னாடி ஜூலை அந்த மாதிரி திறப்பாங்க. இந்த டேமோட நீர்ப்பாசனம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ இங்கே திறக்கப்பட்டு ஸோ இங்கேருந்து நேராக ஆலியார் டேமில் போய் அது வந்து ஸ்டோர் ஆகுது. அந்த டேம் வந்து நம்ம பார்த்தோம் வர வழியில். ஸோ நிறைய ஃபுல்லாக பின்னாடி அதனுடைய தண்ணியெல்லாம் பார்த்தோம். இது வந்து முகப்பு தோட்டம். ஆனால் இந்த வால்பாறை அப்படிங்கிறது ரொம்ப சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சோலையார் டேமு. இந்த டேமு பற்றி சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சது. இந்த டேம் வந்து பார்த்து டூரிஸ்ட் நிறைய வர்றாங்க. ஓகேங்க. பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. ஓகேங்க. இன்னும் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் எல்லாம் கட்டேஜ் எல்லாம் இருக்குது இங்கே சோலையார் டேம்லேயே. டேம்லேயே இருக்குது. ஓகேங்க. இங்கே தங்குறவங்க இங்கே தங்கிக்கலாம். வால்பாறை போனால் வால்பாறை போகலாம் போனீங்கன்னா நல்லபடி பூஞ்சோலை, சித்தி விநாயகர் கோயில், சின்ன கல்லாறு, நீரா டேமு,
கோலாங்கலாறு, வெள்ளமலை தொடங்கம், பாலாஜி கோயில், கருமலை சர்ச்சு, ஓகே, பிளேஸ் அங்கே பார்ப்போம். அங்கே இருக்கு. இந்த அங்கே இருக்கிற அந்த ஆறுலாம் குளிச்சா ஏதாவது இந்த முதலைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரிங்க. அது இல்லாமல் இங்கே இந்த புதுக்காடு அப்படின்லாம் பஸ் போகுது, அங்கெல்லாம் இப்படிங்க நல்லா இருக்குங்களா பார்க்கறதுக்கு? இல்லை ஜஸ்ட் சும்மா எஸ்டேட் தான் ஃபுல்ல எஸ்டேட் நல்லா இருக்கும், ஏரியா பிளேஸ் நல்லா இருக்கும். சரிங்க. இப்போ நான் வால்பாறையிலேருந்து பஸ்ஸில் வரணும் அப்படின்னா எத்தனை ரூட் இருக்குங்க? வழி வழி வந்து முடிசொலியில் வரலாம் சார். அப்படி வால்பாறையிலேருந்து முடிசொலியில் வந்து வரலாம். அப்புறம் இந்த உள்ளிக்கல் வழியில் அப்படி இங்கே வந்துடலாம். பஸ் மொதல் பஸ் அங்கே இங்கே வர்றதுக்கு தெரியுங்களா ஏதாவது? வால்பாறை 7 மணிக்கு 7 மணிக்கு 6:30 சரிங்க. பஸ் எப்படி ஃப்ரீக்வென்ஸாக இருக்குமா, இல்லை காலையில் ஒன்று சாயந்தரம் மட்டுமா, இல்லை அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடும்? சரிங்க சரிங்க. இங்கே பஸ் போதும் இல்லை, இது இதை தாண்டி அதாவது இந்த சோலையார் டேமை தாண்டி என்னென்ன ஊர்லாம் இருக்குங்க? சோலையார் டேம் தாண்டி இங்கிட்ட எஸ்டேட்டு டீ எஸ்டேட்டுகளில் தான் இருக்குது. சேக்கரப்படிக்கிற ஒரு எஸ்டேட் இருக்குது, முருகாடின்னு ஒன்று இருக்குது, முருகாடின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்க. அந்த ஹை ஃபாரஸ்ட் இந்த பக்கம் கிடையாது, அது வேறு முடிச்சு விட்டுல முடிச்சு விட்டு. ஓகே. இந்த தண்ணி திறக்கிறாங்கல்ல, இந்த டேமோட தண்ணி கீழே எங்கே போய் அடுத்து ஏதாவது டேம் இருக்கா? அம்பலப்பாறை டேம் இருக்குது. அம்பலப்பாறை டேம், அம்பலப்பாறை டேம் வந்து அதிரப்பள்ளி கூட்டு போகுது. அதிரப்பள்ளி, அதிரப்பள்ளியிலேருந்து அப்படியே கடலுக்கு தண்ணி போயிடுது. ஓ, கடலுக்கு போயிடுது. ஸோ சோலையாறுலேருந்து டேமில் திறக்கிற தண்ணி அதிரப்பள்ளி போய் அதிரப்பள்ளியிலேருந்து அம்பலப்பாறை டேம், அம்பலப்பாறை டேம், அம்பலப்பாறை டேம் போய் அம்பலப்பாறைலேருந்து அதிரப்பள்ளி ரூட்டுக்கு ஜாயின் ஆகுது. அதிரப்பள்ளியிலேருந்து நேராக கடலுக்கு போகுது. சரிங்க. இதோட தண்ணி நமக்கு ஏதாவது இங்கே ஏதாவது யூசேஜ் இருக்குங்களா? அதாவது விவசாயத்துக்கு ஏதாவது நீர் பாசனத்துக்கு எதுவும் கிடையாது? இது வந்து ஆலியாரில் எதுவும் கலக்கவும் இல்லை. இந்த தண்ணி ஆலியாருக்கும் போகுது, போதுங்க, அந்த வழி போகுது, பரம்பிக்குளம் வழியாக, பரம்பிக்குளம் வழியாக. ஸோ இந்த மதகு வந்து இந்த பக்கம் திறக்கிறது வந்து நேராக கேரளாக்குள்ளே போகிறது, அந்த மதகு வந்து ஆலியாருக்கு போகுது. ரெண்டு பாலம் இருக்குங்க, ஒரு பாலம் இருக்கு, ரெண்டு பாலத்துலையும் சொந்தல ரெண்டு ரெண்டு இதுலையும் போகுது, பரம்பிக்குளம் போகிறது. ஸோ அங்கே ஒரு டேம் இருக்குது பரம்பிக்குளம், அங்கேருந்து நேராக வந்ததும் நம்ம ஆலியாருக்கு, ஆலியாருக்கு வந்துடும், டாப் ஹில்ஸ் வழியாக வராதுங்க. ஓகே. இங்கே ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்களா? சோலையார் டேம் நந்தி பால்ஸ் ஒன்று இருக்கு. எங்கேங்க? இந்த விஸ்வரி பால்ஸ் ஒன்று இருக்கு. ஓகே. இங்கேருந்து எவ்வளோ தூரங்க? 1 கிலோமீட்டர். அங்கே எப்போதும் தண்ணி வருங்களா இல்லை சீசனில்? மழை சமயத்தில் ஃபுல்லாக வரும், கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வரும். கம்மியாக தான் இருக்குது. சரிங்க. இங்கே சோலையார் டேம் இந்த ஊருக்கு வந்தாக்கா இந்த டேம் பார்க்கலாம், அப்புறம் வேறு என்ன பார்க்கலாம்? அதான் சார், நல்ல பிளேஸ் எல்லாம் இருக்குது சார், இதெல்லாம் உள்ளே எல்லாம் கொண்டு இப்போ காட்டி காமிச்சு கொடுக்கலாம். சரிங்க. அந்த மாதிரி ஒரு ஆளாக போகணும் உங்களுக்கு கூட, நாங்கள் யாராச்சும் ஒரு ஆள் வந்தோம்னா. சரிங்க. அப்படி நான் இப்போ சோலையார் டேம் வந்துட்டேங்க, நான் தனியாகவே வந்திருக்கேன், இல்லை வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா இங்கேருந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்க? உங்கள் ஆட்டோவில் எவ்வளோ நாள் எடுக்கும்? அரை நாளில் கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் முடியாது சார். நம்ம ஒரு பெரிய வண்டி இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா பிளேஸும் கொடுத்து காமிச்சு கொடுக்குறது, ரோடெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். ஓகே. என்னோட வெஹிக்கிளில் நான் வந்தாக்கா நீங்கள் காமிச்சு கொடுப்பீங்க? சரி. இங்கே காரும் இருக்குங்களா ரெண்டலுக்கு? இருக்கு சார். அது ரேட்டு வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாக வச்சா சொல்லுவாங்க, அதிரப்பள்ளி வேற எங்க போலாம்? அதிரப்பள்ளி அங்கே நல்ல பிளேஸ் நல்லா இருக்கு. அதிரப்பள்ளியில இருந்து நீங்க ஸ்ட்ரைட்டா சாலக்குடி போனாலும் அதுக்கு 90 கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டில் அனுமதி உண்டுங்களா போகிறதுக்கு? 6 மணிக்குள்ளே இங்கிட்டிருந்து உங்களுக்கு பகல்லாம் போகலாம், 6 மணிக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு ரிட்டர்ன். ஓகே. அதே மாதிரி இங்கிருந்து போகிறது 6 மணிக்கு தான் உள்ள. சரிங்க சரிங்க. அதோட முடிஞ்சு சார். சரிங்க. இப்போ நம்ம வந்து இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் பார்க்குறது இந்த டேமு, அடுத்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ். சரி, போகலாங்களா அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு? ஓகே மேம். என்ன வந்து சென்னை மலையிலேருந்து வர்றதுங்களா இல்லை டேமு தண்ணியா? சாதாரண தண்ணி தான், நல்ல தண்ணி ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஆ ஓகே ஓகே. அது டேம் தண்ணிங்களா இல்லை தனியாக? தனியாக இங்கே இருக்கு. இங்கெல்லாம் எவ்வளோங்க ஆகும் தங்கணும் அப்படின்னாக்க? ஒரு காட்டு மேக்ஸிமம் 2000 2000 3000 ஆள பொறுத்து. அது வந்து எத்தனை பேர் இருந்தாங்களா? ஒரு ஃபேமிலி இருந்தாங்களா? இங்கே வந்து விலங்கு
அது தெரியாம தான் போயிட்டு வரணும். அப்படி ஒரு இது இருக்கு, நம்ம அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. சோலையார் டேம் பக்கத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஸ்பயரிங் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இது வந்து மேலேருந்து தண்ணி ஊற்றி நம்ம நின்று குளிக்கிற மாதிரி இருக்காது, பட் ஆனால் குளிக்கலாம், உட்காந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்குது. இதே நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி வந்து ஸோ இவ்வளோ தூரம் வரும், ரோடு வரைக்கும் ஏறி போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது பாருங்கள், இதுதான் வந்து விஸ்பயரிங் வாட்டர் ஃபால்ஸு. கீழே வந்து ஒரு ரெசார்ட் இருக்குது, அங்கே வந்து குளிக்கிறதுக்கு நல்ல வசதியெல்லாம் இருக்குமா. ஸோ இங்கேருந்து ஹைட்டில் இருக்குங்களா, அங்கே போய் நின்னாக்கா அங்கே குளிக்கிறதுக்கு நல்ல வசதியெல்லாம் இருக்குது. ஸோ கீழே வந்து ஒரு பெரிய பெரிய நீர் தேக்க மாதிரி இருக்கும், அதிலெல்லாம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் இங்கே சோலையார் டேம் வந்து உங்களை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாக்கா, இதுமாரி நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை ரூம் புக் பண்ணோம் அப்படின்னாக்கா, உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களுடைய தொடர்பு நம்பரை சொல்லுங்கண்ணே. சார், என்னுடைய பேர் கங்காதரன். என்னுடைய நம்பர் ஃபோன் நம்பர் வந்துட்டு 9487288009.
ஓகே. இந்த நம்பருக்கு உங்களுக்கு கூப்பிட்டோம்னாக்கா காட்டேஜஸோ அல்லது ஃபுட்டோ அல்லது சுற்றி பார்க்க வேண்டியதோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணி நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே ஓகே.